ஃப்ரெண்ட்ஸ் கோபியோட டீம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புரட்டாசி முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு ஐப்பசி, கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்டாலும் 30 நாள் நான்வெஜ் சாப்பிடல. ஸோ அதனால் மல்லிகா பிரியாணின்னு ஒரு பிரியாணி கேள்விப்பட்டேன், ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது வரைக்கும் போனதில்லை, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்ட்டு தான் காலையில் கிளம்பியாச்சு. பட் ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 20 மினிட்ஸ் டிரைவ் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கேன், போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மல்லிகா பிரியாணி நாட்டி ஸ்டைல் பிரியாணி தான் கேள்விப்பட்டேன். இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா நாட்டி ஸ்டைல் பிரியாணி சொல்லுவாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் நாட்டி ஸ்டைல் பிரியாணி தான் அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தரோன்ற ஒரு ஏரியா சொல்லுவாங்க. ஸோ அதுக்கிட்ட தான் அந்த கடை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நானே கூகுள் மேப் போட்டு தான் போயிட்டுருக்கேன். 30 நாள் நான்வெஜ் சாப்பிடாமல் ஒரு குலவெறியோடு போறோம்னு வச்சுக்கோங்க, பிரியாணி சாப்பிட்டேன் ஒரு காரசாரமாக ஸ்பைசியான. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ஹேவ் எ லுக் கைஸ். ட்ராவல் பண்ணி ஒரு சூப்பரான பிரியாணி சாப்பிடணும் வந்தாச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உள்ள போய் பிரியாணி எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ மல்லிகா பிரியாணி என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா பிலேஷி வாலின்ற ஒரு ஏரியாவில் இருக்குது, கோத்தனூர் பக்கத்தில், கொஞ்சம் அவுட்டர் ஏரியா தான், சிட்டிக்கு வெளியே தான் இருக்குது. கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப சூப்பராக இருக்குது ஆம்பியன்ஸ். அப்புறம் மெனுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெனு தான், 5 ஐட்டம் தான். நான் சொன்ன மாதிரி இந்த அட்மாஸ்பியர், இந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஏர் சர்க்குலேஷனோட ஃப்ரீயாக நல்ல டிஸ்டன்ஸ் விட்ட டேபிள்லாம் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு பக்காவான ஏரியா. ஸோ பார்த்திங்கன்னா விறகு அடுப்பில் தான் சமைக்கிறாங்க கிச்சன். ஸோ ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க கிச்சனை, ரொம்ப பார்க்கவே அருமையாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி அந்த வாசனை, இந்த ஒரு அண்டா பார்த்தீங்கன்னா 250 கிலோ பிரியாணி பண்ணுறாங்க. இதில் வாரத்துக்கு மினிமம் 3000 கிலோ பிரியாணி பண்ணுறாங்க. இப்போ சிக்கன் பிரியாணி சேர்த்து பண்ணுறாங்க, அது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த பிரியாணியோட ஸ்மெல், அந்த மணம், வாவ், சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் ஏற்கன்றது ரொம்ப கஷ்டம். மங்களவார, புதுவார, சுக்கரவார 400 கேஜி, சனிவார, குருவார மாத்திரம் வந்து 300 கேஜி. எல்லாத்தையும் மெயின் குவாலிட்டி குவான்டிட்டி டேஸ்ட். ஒரு மனுஷன் மனைவி 230 ரூபாய் இஸ்தா உண்டாலே. ஸோ அது வரைக்கும் உண்டல்ல. ஸோ மெனு ஐட்டம் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65ல கபாப். ஸோ நீட்டாக பண்ணுறாங்க, ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. அடுத்தது பார்த்தீங்கன்னா மட்டன் ஃப்ரை, கைண்ட் ஆஃப் கிரேவி ஃப்ரைன்னு சொல்லலாம். இதை பார்த்தோடனே செம்மையாக டெம்டர் அளவுக்கு இருக்குது இது. ஸோ என்னோடய ஃபுட்டி ஃப்ரெண்ட் மிஸ்டர் பால் ஆப்ரகாம் கூட வந்திருந்தார். ஸோ நானும் இருந்தால் வாங்கணும், நான் கேஷ் கவுண்டர், ஒன்லி கேஷ் தான் அலவுடு, மற்ற பேமெண்ட் மோட்ஸ் அலவுடு இல்லை. ஸோ டோக்கனை வாங்கிட்டு செல்ஃப் சர்வீஸ் கவுண்டரில் கொடுத்து அவங்க சர்வ் பண்ணுறாங்க, பக்காவாக கொடுத்துட்றாங்க, அவங்களும் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சுட சுட மட்டன் பிரியாணி வந்துருச்சு பாருங்கள், ஆவி பறக்குது. அப்புறம் சைட் சொல்லியிருந்தோம், சிக்கன் போட்டு லிவர் எல்லாம். ஸோ இதான் வந்துட்டு மட்டன் ஃப்ரை, செமையாக இருக்குது பாருங்கள். இது லிவர் ஃப்ரை. நெக்ஸ்ட் சிக்கன் கபாப், இல்லை சிக்கன் 65 சொல்லலாம். நல்லா மொறு மொறுன்னு சுட சுட. ஸோ இது வந்துட்டு போட்டி ஃப்ரை, என்னோடய ஃபேவரெட். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எல்லாம் வந்துருச்சு டேபிளில். ஸோ பிரியாணி ஆப்வியஸ்லி செமையாக இருக்குது. இந்த மட்டன் பீஸ் பாருங்கள், இந்த ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகி நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு இந்த கறி கூட. ஸோ ஒரு ஆள் எல்லாம் வந்துருச்சு டேபிளில் ரெடி, சாப்பிட வேண்டியதான். ஸோ பிரியாணி வேட்டைக்கு தயாராகியாச்சு, மிஸ்டர் பால் அவரும் சைட் டிஷ்லாம் கொண்டு வந்துட்டாரு. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி பாருங்கள், மட்டன் பீஸு பார்த்திங்கன்னா உள்ள மட்டன் பீஸாக இருக்குது, சோத்துக்குள்ள கறின்ற மாதிரி சோற கிளற கிளற அதில் கறி தான் வருது. கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்னு சொல்லலாம். மட்டன் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது பீஸும், ரப்பரி மட்டன் அது மாதிரி இல்லை. ஸோ அருமையாக இருக்குது மட்டன்.
அந்த ஜீரா சம்பா புல்லட் ரைஸ்ன்னு சொல்கிறாங்க, ரெண்டு கலந்து தான் இங்கே பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஃபேட் உள்ள மட்டன் அதுவும். இந்த டிபிக்கல் நாட்டி ஸ்டைல் பிரியாணின்னு சொல்லுவாங்க பெங்களூரில், ஏன்னா இந்த மசாலாலாம் அரைச்சி போடுறது, அதுவும் இந்த பட்டை கிராம்பு அப்புறம் புதினா கொத்தமல்லி, இந்த புதினா கொத்தமல்லி மசாலா எல்லாத்தையும் அரைச்சி பிளெண்ட் பண்ணி பண்ணுறது. அதனால் இரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க, பிரியாணி எதுவுமே கிடைக்காது, ஒன்லி ரைஸு கறி ரெண்டு தான் இருக்குது. மற்றபடி இந்த ஏலக்காய் கிராம்பு இந்த ஐட்டம் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது, ஏன்னா அது வந்துட்டு எல்லாம் பிளெண்ட் ஆகிருக்கு மசாலாலாம், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. மீட்டு பாருங்கள், மீட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரப்பரி மீட் டைப் இல்லை, இந்த ஷீப் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டில் ஷீப் மீட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரை இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள், மசாலா அப்படியே நல்லா சோக்காக இருக்குது. இப்போ அப்புறம் லிவர், ஸோ லிவர் ஃப்ரையு பிரியாணி கூட சாப்பிடும்போது. இப்போ நான் ஒரு ஒரு மாதம் ஆச்சு நான்வெஜ் சாப்பிட்டு, ஒரு மாதத்துக்கு அப்புறம் காரசாரமாக இது ஒரு பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்திங்கன்னா பிரியாணி ரைஸும் பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இல்லாமல் இது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு குழஞ்ச டைப்லையும் தான் இருக்குது, பட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு சூடாக சாப்பிடும்போது. இந்த மட்டனோட ஃபேட் இதே இருக்குது, இதெல்லாம் அது வேறு லெவல் டேஸ்ட்னு சொல்லலாம். காரசாரமான நல்ல மசாலா ரிச்சான ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய பீஸ் இருக்குது, எந்த பீஸ் சாப்பிட்ணுன்னு தெரியல. சிக்கன் கபாபு இது ஒரு 6-7 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒர்த்து ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுறாங்க, பிரியாணி கூட சாப்பிட்டாங்க அப்படி இருக்குன்னு. பேசிக்கான காரம் 5 பூண்டு மசாலா அதான் போட்டிருக்காங்க, நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரியே இருக்குது, இந்த எக்ஸ்ட்ராவாக மாவுலாம் நிறைய போட்டு இந்த பீஸ் இது பண்ணுற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது, சுட சுட இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ போட்டி ட்ரை பண்ணுறேன், போட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சாப்பிட்டு போட்டி பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணணும், குக் பண்ணலைன்னா அது போட்டி ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ செம்மையாக குக் பண்ணியிருக்காங்க, மசாலா பாருங்க பிளெண்டு, இந்த பெப்பர்லாம் அதிகமாக போட்டு, இந்த மிளகு ஜீரகம் தான் இருக்குது. போட்டி பார்த்திங்கன்னா வேற லெவல் இருக்குது, மசாலா ஆனால் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, நல்ல உள்ள சாப்பிட முடியுமா தெரியல, தலைவர் சாப்பிட நினைக்கிறேன், மறுபடியும் பாதி வச்சுட்ருக்காரு, நான் பொறுமையாக பேசிகிட்ருக்கேன், சொன்ன மாதிரி டேஸ்ட் பண்ணி போகிறேன், உதிரி உதிரியாக இல்லாமல் நல்ல குழவாட்டாக குழஞ்சு அது நம்ம பிளெண்டாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது, காரம் இருக்குது. ஆமாம், மட்டன் வந்து இந்த ஃபேட்டோடு இருக்குது, அதை சொன்ன மாதிரியே கரெக்டு தான், நிறைய மட்டன் நல்லா ஃபுல்லாக மட்டன் ஒரு மாதம் கழிச்சு சாப்பிட்றதால கொஞ்சம் அதிகமாக ஆர்டர் பண்ணிட்டேன் ஆர்வத்தில் ரெண்டு பேருமே. ஸோ வேறு லெவலில் இருக்குது. கிரேவி கூட இந்த மாதிரி பட்டை கிராம மசாலா போட்ட கிரேவி மாதிரி பிரியாணி கூட சூப்பராக இருக்கணும், நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது, இன்னும் காரசாரமாக புக்காவாக. ஸோ இந்த கிரேவியோடு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பிரியாணி, எவ்வளோ கறியை சாப்பிடுன்னு ஒரு அதனால அவன் நினைக்கிறான், அந்த அளவுக்கு கறி இருக்குது, கொடுக்குற ஒரு ஒரு காசுக்கும் ஒர்த்துன்னு சொல்லலாம், அவ்வளோ அருமையாக இருக்குது, ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு, செம்மையாக இருக்குது பிரியாணி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட், ஒரு மாதம் சாப்பிடாத ஒரே நாளில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தால் ட்ரை பண்ணுங்கள், மல்லிகா பிரியாணி இஸ் த பெஸ்ட், உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப காரசாரமாக ஸ்பைஸியான ஒரு பிரியாணி சாப்பிட்ணும், கேன் கம் அண்ட் ஹேவ் இட், குவான்டிட்டி எக்ஸ்ட்ராஆர்டினரி, இந்த வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தான் இந்த ரெஸ்டாரண்ட், நல்ல இந்த கிச்சன்லாம் கூட சுத்தமாக நீட் அண்ட் ஹைஜீனிக், வேல்யூ ஃபார் மணி, குட் டேஸ்ட், எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி வேல்யூ ஃபார் மணி தான் சொன்னோம், நீட் அண்ட் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க, ப்ளஸ் ரொம்ப நல்லாயிருக்கு ப்ளேஸும் பார்த்திங்கன்னா உட்காரதுக்கு ஆம்பியன்ஸ் எல்லாமே நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த ரூஃபு அதுக்கே ஒரு அமைதியான ஒரு காற்றோட்டமான இடம், நிம்மதியாக ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பர் ப்ளேஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு வெளியில் வரும்போது இந்த பான் ஷாப் மறந்துடாதீங்க, ஸ்வீட் பான் அண்ட் சாக்லேட் பான் ரெண்டும் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.